இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது மக்காசோளம் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ சிறுதானிய நுண்ணூட்டம் அல்லது 10 கிலோ ஜிங்க் சல்பேட் உரத்தினை கொடுப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். மேலும் மகிய தொழு உரத்துடன் 1 ஏக்கருக்கு 2 கிலோ அசோஸ் பயிரிடலாம், 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து இட வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையில் அவரை பயிரில் இலை தத்துப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. தாக்குதலின் அறிகுறியாக இலைகள் பல வண்ண நிறமாக மாறும். மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இலையினை அடிப்புறத்தில் பச்சை நிற பூச்சிகள் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி இமிடாக்ளோப்ரேட் அல்லது 3 மில்லி அசிபேட் இவற்றில் ஏதேனும் ஒரு மருந்தினை கலந்து பாதிக்கப்பட்ட செடிகள் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையின் காரணமாக தங்களது வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை வெளிப்புற ஒட்டுண்ணிகள் தாக்க வாய்ப்புள்ளது. இவ்வகை வெளிப்புற ஒட்டுண்ணியிடம் இருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்க 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் பூட்டாக்ஸ் மருந்தினை கலந்து ஆடுகளின் வெளிப்புற உடலில் மட்டும் பூச வேண்டும். கண்டிப்பாக இந்த மருந்தை உட்புறத்தில் பயன்படுத்தக்கூடாது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சோற்று கற்றாழை. மூலிகை பயிர்களில் ஒன்றான சோற்று கற்றாழை பயிரிட தரிசு நிலம், மணற்பாங்கான நிலம் ஏற்றவை. எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழையை சாகுபடி செய்யலாம். கற்றாழையை பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஒரே அளவிலான பக்க கன்றுகளை பயிரிட தேர்ந்தெடுப்பதால் செடிகள் சீராக வளர்ந்து ஒரே சமயத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். கற்றாழையை தனி பயிராக சாகுபடி செய்யும்போது ஹெக்டேருக்கு 10,000 பக்க கன்றுகள் தேவைப்படும். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில் ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். ஹெக்டேருக்கு 10 டன் தொழு எரு இட்டு நிலத்தை 2 முறை உழ வேண்டும். பின்னர் தேவையான அளவில் பாத்திகள் அமைத்து அவற்றின் மீது 3 அடி இடைவெளியில் கன்றுகளை நடலாம். வளமில்லாத மண் மற்றும் தரிசு நிலத்திற்கு செடிகளை நட்ட 20வது நாளில் ஹெக்டேருக்கு 30 கிலோ தழைச்சத்து உரத்தினை இடலாம். வளமான நிலங்களுக்கு தொழு எரு இட்டால் போதுமானது. 1 அறுவடையில் 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 15 டன் கற்றாழை இலைகளை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது இன்றைய வேளாண் சந்தையில். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 56 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 23 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌசௌ 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 68.5% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.2 கிலோமீட்டராகவும்,
மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 48.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 366.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 978.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது.